பதினேழு வயது சிறுமிக்கு திருமணமான முதல் இரவிலேயே நடந்த அதிர்ச்சியான சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை கிராமத்துல வாசுகி சுசீந்திரன் அவருடைய மகள் தான் ரஞ்சினி. இவங்களுக்கு வயது 17 ஆகுது. இவங்க பள்ளி படிப்பை முடிச்சுட்டு தமிழகம் முழுவதுமே ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு இருப்பதால ஊரடங்கு தளர்வுக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதும் மேல் படிப்பு படிக்கணுங்கிறதான் இவங்க ஆசை. இந்த சூழ்நிலையில ரஞ்சினி அந்த பகுதியிலேயே பெட்டிக்கடை வைத்து நடத்தி வரக்கூடிய சுதீஷ் என்பவரை காதலிச்சுட்டு வராங்க. ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு இருப்பதால பெற்றோர்கள் ரஞ்சினி வீட்டிலிருந்து வெளியே போக அனுமதிப்பதில்லை. இந்த காரணத்தால சுதீஷ் ரஞ்சினி இரண்டு பேருமே சந்திக்க முடியல. இதனால இரவு நேரங்கள்ல வாட்ஸ்அப்ல சாட்டிங் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த சாட்டிங் ஆனது 10 மணிக்கு தொடங்கி அதிகாலை 2-3 மணி வரையிலும் தொடரமா. ஆரம்பத்துல சாதாரணமா பேசிட்டு வந்தவங்க சில நாட்களிலேயே ஆபாசமாக பேசுவது, ஆபாசமான புகைப்படங்களை பகிர்ந்து கொள்வதெல்லாம் ஆரம்பிச்சாங்க. குளிக்கும் போது கூட செல்போனை கையில் எடுத்துட்டு போகும்போது பெற்றோர்களுக்கு அதிகப்படியான சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் உன்னிப்பா கவனிக்கும் போதுதான் இவங்க ஆபாசமாக சுதீஷ் அப்படிங்கிற பையன் கூட பேசிட்டு வருவதாகவும் அவனையே திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்திருப்பதாகவும் தெரிய வந்துச்சு. பெற்றோர்கள் ரொம்ப சாணக்கியத்தனமா அந்த பொண்ணை கண்டிக்காம, அந்த பொண்ணை திட்டாம தன்னுடைய உறவினரான வெங்கட் அவருக்கு ரொம்ப நாளாகவே பெண் பார்த்துட்டு வராங்க. அவருக்கு எந்த வர்ணமே சரியா அமையல. உடனே அவரையும் அவரது பெற்றோரையும் வரவழைச்சு அவசர திருமணத்திற்கு ஏற்பாடு செஞ்சாங்க. காதோடு காது வச்ச மாதிரி காதலன் சுதீஷ்க்கு கூட தெரியாம இந்த ரகசிய திருமணம் நடந்து முடிச்சது. திருமணம் முடிஞ்சு முதலிரவு அறையில வெங்கட் காத்துட்டு இருந்திருக்காரு. முதலிரவு அறைக்கு மணப்பெண் அலங்காரத்தோட வந்த ரஞ்சினி முதலிரவு தொடங்குவதற்கு முன்னாடியே வெங்கட் அவர்கிட்ட, நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க, நெருக்கமான விஷயங்களை தான் பேச போறாங்க அப்படின்னு காத்துட்டு இருந்த வெங்கட்டுக்கு அதிர்ச்சி தான் ஏற்பட்டுச்சு. அப்போதுதான் நான் பெட்டிக்கடை வைத்து நடத்திட்டு வரக்கூடிய சுதீஷ் அப்படிங்கிறவரை காதலிச்சுட்டு வருவதாகவும், அவரோட பலமுறை நான் பாலியல் உறவு செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நான் அவரையே திருமணம் செய்து கொள்ள காத்திருந்ததாகவும், பெற்றோர்கள் என்னை ஏமாத்தி கட்டாய திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க, அதை என்னால தடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவரான வெங்கடேசன் காலையில் விழுந்து கதறி அழுத, ரஞ்சினி என்னை காதலரோட சேர்த்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதலிரவுக்காக காத்திருந்த வெங்கட்டுக்கு இப்படி ஒரு செய்தி கேட்டதுமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. உடனே வெங்கட் முதலிரவு அறையிலிருந்து ரஞ்சினிய யாருக்கும் தெரியாம வெளியில அனுப்பி, நீ யாருக்கும் தெரியாம உன் காதலன் சுதீஷோட சேர்ந்துக்கமா, நீ எங்காவது போய் நல்லபடியா வாழுன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு. முதலிரவு அறையிலிருந்து ரகசியமா வெளியில வந்த ரஞ்சினி இரவு 10 மணிக்கு சுதீஷ்க்கு போன் செஞ்சு, நான் முதலிரவு அறையிலிருந்து வெளியில வந்துட்டேன், என்னை உடனே இங்கிருந்து கூப்பிட்டு போயிரு, நம்ம ரெண்டு பேரும் வெளியில போய் கல்யாணம் முடிச்சுட்டு வேற எங்காவது மகிழ்ச்சியா வாழலாம்னு சொல்லியிருக்காங்க. சுதீஷ் உடனே கிளம்பி வர ரஞ்சினி சுதீஷ் இருவரையுமே ரஞ்சினியினுடைய அப்பா சுசீந்திரன் பார்த்துட்டாரு. திருமணம் முடிந்து முதலிரவு அறையில இல்லாம இவன் கூட என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு இருவருமே ரஞ்சினியினுடைய அப்பா தாக்க ஆரம்பிச்சிருக்காரு. அடிச்சது மட்டும் இல்லாம சுதீஷ பிடிச்சு காவல் நிலையத்திலயும் அப்படிச்சிருக்காரு. காவலர்கள் விசாரிச்சு பார்த்ததுல 18 வயது ஆகாத சிறுமி ரஞ்சினிக்கு திருமணம் செய்து வைத்தது குற்றம்னு சொல்லி, ரஞ்சினியினுடைய அப்பா, காதலன் சுதீஷ், திருமணம் செய்த வெங்கட் இவங்க மூன்று பேருக்கு மேலேயும் போக்சோ சட்டத்துல வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சுட்டாங்க. தற்போது கன்னியாகுமரி மாவட்டம் அரசு மருத்துவமனையில மன ரீதியான குழப்பத்தில் இருக்கக்கூடிய ரஞ்சினிக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு வராங்க. கூடிய விரைவிலேயே இந்த போக்சோ சட்டத்தில இருந்து விடுதலையாகி வரக்கூடிய சுதீஷுக்காக ரஞ்சினி காத்துட்டு இருக்காங்க.